எல்லாருக்கும் வணக்கம். கதிரோன் கிரியேஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று உலக புகைப்பட தினம். புகைப்பட கலைஞர்கள், புகைப்பட ரசிகர்கள் என அத்தனை பேருக்கும் உலக புகைப்பட தின வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம். சரி, மொபைல் கிரிட் லைன்ஸ் அப்படின்னா என்ன, அதன் பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. கிரிட் லைன்ஸை அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில புகைப்பட விதிகளை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புகைப்படங்கள் புகைப்பட விதிகளை அடிப்படையாக கொண்டது தான். இந்த புகைப்படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த புகைப்படங்களில் இந்த புகைப்படம் அழகாக இருக்கா, இல்லை இது அழகாக இருக்கா, இல்லை இது அழகாக இருக்கா. மூன்று புகைப்படமும் அழகாக தான் இருக்குது, ஆனால் இந்த படம் கொஞ்சம் சிறந்ததாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதில் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புகைப்பட விதியை பின்பற்றிருக்கிறோம். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரூல் ஆஃப் தேர்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேமை மேலேருந்து ஒரு ரெண்டு லைன், கிடைமட்டமாக ஒரு ரெண்டு லைன் போட்டு அதை ஒன்பதாக பிரிக்கிறது தான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். இதை எப்படி ஒரு புகைப்படத்தில் நாம் பின்பற்றுறது அப்படின்னு பார்த்தா, உங்கள் புரிதலுக்காக நான் இந்த இரண்டு கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளியை மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மார்க்கிங்கில் சப்ஜெக்ட் வர மாதிரி புகைப்படம் எடுக்கிறது தான் ரூல் ஆஃப் தேர்ட்ஸுடைய முதல் அடிப்படை. ஓகேங்களா? இப்போ இந்த புகைப்படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த புகைப்படங்கள் அனைத்துமே ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புகைப்பட விதியை பின்பற்றி எடுத்த புகைப்படங்கள் தான். ரூல் ஆஃப் தேர்டை இன்னும் ஒரு முறையில் பயன்படுத்துவாங்க. ஒரு இயற்கை காட்சியை நீங்கள் புகைப்படம் எடுக்கிறீங்கன்னா, இந்த ரூல் ஆஃப் தேர்ட் அப்படிங்கிற விஷயத்தை மூன்று பகுதியாக பிரிச்சுருக்கிறேன். மேலே இருக்கக்கூடியது ஒன்று, கீழே ரெண்டு, அதுக்கப்புறமா மூன்று அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு இயற்கை காட்சியை நீங்கள் படம் எடுக்கும்போது வானம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகளில் வானம் தெரிகிற மாதிரியும், கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் நிலம் தெரிகிற மாதிரி புகைப்படம் எடுக்கணும். அதாவது உங்களுக்கு எது முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது ஃப்ரேமில் பெரும்பான்மையான இடத்தை பிடிக்கிற மாதிரி புகைப்படம் எடுக்கணும். இந்த புகைப்படத்தை பாருங்கள். இதில் கடல் ரொம்ப முக்கியம், இது பெரும்பான்மையான இடத்தை பிடிக்கணும்னு அந்த புகைப்பட கலைஞர் நினச்சிருக்கிறாரு. அதனால் கடலை இரண்டு பங்காகவும் வானத்தை ஒரு பங்காகவும் இதில் காட்டியிருக்கிறார். க்ளோஸ்அப் ஷாட்டில் எப்படி ரூல் ஆஃப் தேர்டை பின்பற்றுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வருதா? க்ளோஸ்அப் ஷாட்டில் இந்த இரண்டு கோடுகள் இணையும் புள்ளி அதிகபட்சமாக பெரும்பாலும் கண்களுக்கு வர மாதிரி புகைப்படம் எடுக்கணும். இதுதான் ரூல் ஆஃப் தேர்ட். என்னங்க ரூல் ஆஃப் தேர்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சிருக்குமே இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய கிரிட் லைன்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு. ஆமாங்க, அந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடியது ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புகைப்பட விதியை தான் வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம செல்ஃபோனில் ரூல் ஆஃப் தேர்ட்ஸை பயன்படுத்தி ஒரு சின்ன ஃபோட்டோ எடுக்கலாமா? என்னங்க இந்த ஃபோட்டோ அழகாக இருக்கா, பிடிச்சிருக்கா? ஓகே, ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய விளக்கம் புரிந்தது என்றால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. ஏன்னா நீங்கள் எங்களுக்கு தரும் ஊக்கம் அது மட்டும்தான். என்னுடைய பேர் சூரியன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.